இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, பெரும் பெரும் முதலாளிகளின் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள். உழைக்கும் மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற தரகர்கள். இவர்களை வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? அதெல்லாம் விடு, படையின் வலிமை இல்லாமல் வெல்ல முடியாது. இதுவரைக்கும் என் தம்பி மதி சொன்ன மாதிரி, மதிவானன் சொன்ன மாதிரி, நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு. அவன் போடுவான், ஓட்டுருக்கானா இல்லையா? தஞ்சாவூரில் ஒருத்தன் இல்லை, ஒரு கிராமத்தில் ஒருத்தனும் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. 750 ஓட்டு போட்டிருக்கானா இல்லையா என் தம்பி மணி சிந்தலுக்கு? 750 ஓட்டு ஒரு கிராமத்தில். சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொந்த கிராமத்தில், ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில், அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு 40 வாக்கு அதிகம். ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்தில் 1200 வாக்கில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கொள்ளுங்க. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றாருல, எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நாம் போய் பார்த்துட்டா எங்குமே கடவுள் இல்லைடான். எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா, கடவுளை நம்புகிறவனை நினைச்சா தாண்டா பயமா இருக்குன்றதுல. அது மாதிரி அது மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன், தூர இருந்து என் பேச்ச கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா படுத்திருக்கான் பாருங்க. இவன் கொள்கைக்காக வாரானா நம்ம கொள்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய வாடார். இதே தான் எங்கள் அண்ணனுக்கு நடந்தது, ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில் படுத்த கருணா இன்னைக்கு எங்கே? இதே தான் அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்போதும் தூர இருப்பான், துரோகி எப்போதும் அருகில் இருப்பான். எதிரி எப்போதும் உன் பலத்தை மதிப்பிடுவான், துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கணக்கிடுவான். அதான் ரொம்ப எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அது நடக்கும். எச்சரிக்கை. தாத்தா காமராஜ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள். இந்த மனுஷ பயல்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும், குரங்கு என்ன செய்யும் தெரியும், புலி என்ன செய்யும், சிங்கம் என்ன செய்யும், யானை என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யும்னு உனக்கு தெரியாது. ஒரு நேரம் குலைக்குமா கடிக்குமா என்னன்னு தெரியாது. அதனால எச்சரிக்கை, கவனமா இருக்கு. லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் தலைவர். கண்ணை மூடிட்டு நீ வேலை செய். என்னை கேட்பாங்க, நீங்கள் எதுவும் திட்டம் கிட்டம் அப்படிலாம் வகுத்துக்கு வகுத்து போறீங்களா, தேர்தல் வீகலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நிற்கிறோம், சண்டை போடுறோம், ஜெயிக்கிறோம், அவ்வளோதான். 4 சீட்டு 3 சீட்டு நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு 3 சீட்டை பிடிச்சி உள்ளே போய் மேசையை தட்டுறதா? அதானே மேசையை தட்டுறது தானே. 4-3 சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. இந்த நாட்டை பிடிக்கணும், அப்போ தான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும், அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என் உடன் பிறந்தார்களே, எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான் கடுமையான உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உழைக்கணும். இதுவரைக்கும் நான் பார்த்துருக்கேன், எனக்கிட்ட காட்டும் போது 1100 உறுப்பினர் காட்டியிருக்காங்க, 3000 உறுப்பினர் காட்டியிருக்காங்க. செயற்களத்தில் பதிவில் இருக்கு. வேட்பாளரை நிறுத்தின தங்கச்சிட்டு கேட்டேன், நீ தேர்தலில் நிற்கும் போது உனக்கு வாக்கு கேட்க கூட வந்தவங்க எத்தனை பேர்னா, 5 பேர் அண்ணான். 5 பேர் ஒரு தங்கச்சியோட, 2 பேர் கொடியை பிடிச்சிருப்பா, 2 பேர் துண்டறிக்கி கொடுத்துருப்பான். இந்த 5 பேருக்கு 20,000 வாக்கு 15,000 வாக்கு 18,000 வாக்கை என் மக்கள் செலுத்திருக்கான்னா, நீ 100 பேர் 200 பேர் அந்த தங்கச்சியோட தம்பியோட நீ நடந்து போயிருந்தீன்னா வென்றுப்பான். அப்ப இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பயனற்றது. பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே,
ஐயா இறையன்பு எழுதுகிறார், போர் தொழில் பழகு என்கிற நூலை படியுங்கள். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து படையின் வலிமை அல்ல, ஒரு படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டு இருக்கிறார்களே அதை வைத்துத்தான் படையின் வலிமை. எத்தனை பேர் வேலை செய்யறான், அதான்டா எண்ணிக்கை அல்ல, எப்படியும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதன்மையானது. இந்த 1000 பேர் கூட நின்று அவன் அடிவாங்க, நல்லா அடிவாங்க, என்ன பேச்சு, வாங்க வாங்க அப்படின்னா எப்படி இயக்கம் வெல்லும்? அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிக்கிறது காரணம் என்ன? எனக்கு பின்னாடி நீங்க 1,500,000 பேர் இருக்கிறீங்களா? இல்ல, 1,500,000 தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமிரு தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய தொட்டு என்னைய தாண்டித்தான் உங்ககிட்ட வரணும். சும்மா அப்படிலாம் அப்படியே அப்படிலாம் தம்பி காலியை தூக்கிட்டான் தூக்கட்டும், அதே வேலையை நானும் செய்வேன்ல, ஒரு காலிக்கு 1,000 பேரை தூக்குவேன்ல. தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு, தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு, நியூட்டனின் விதி அதுதானே, கட்டாயம் நடக்கும். எல்லாருக்கும் சொல்றேன், இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க. என்ன என்ன போகிற பார்க்க பார்த்தா நிரந்தர பிரதமராக மோடி தான் இருப்பார் போருக்குண்ண, அவர் பிரதமராக இருப்பார், இந்தியாவின் பிரதமராக அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்க, அவரும் இருப்பார், இந்தியா எங்கே இருக்கும்னு கேட்டேன். இன்னும் ஒரு முறை வந்தார்னா இந்தியா இருக்காது. இப்போ பேர் இருக்குல்ல அதையும் தூக்கிறார் பாரத். ஏன்னா சீமா கேட்பான் இந்தியாவே இல்லையே அப்படின்னு, அதான் பாரத்னு மாற்றிட்டேனே. ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு உங்களுக்காவது கடை வச்சுக்கிட்டு இருக்கு, வேறு நாட்டுக்கு தப்பிச்சாவது போக முடியும், நான் எங்கேயும் போக முடியாது, இங்கேயும் அடிபட்டு சாக வேண்டியதுதான். அதனால் ஏதோ என் அன்பு தம்பிதங்கள் என் தங்கைகளாக கடுமையாக உழங்க, எல்லாருக்கும் உரிய மரியாதையை எல்லாருக்கும் உரிய பொறுப்பை இந்த கட்சி சமமாக சரியாக கொடுத்துருது. ஆனால் அந்த மதிப்பையும் உழைப்பையும் இந்த கட்சிக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று மனச்சான்றை தொட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவர் நேத்து வந்தவர் கட்சிக்கு, இவர் பழையவர் ஒரு புதியவர் என்ற பாகுபாடே இந்த கட்சியில் கிடையாது. கட்சியில் வேணா எனக்கு பக்கத்தில் இருக்கிற பொறுப்பாளர் கவனிச்சிருக்கலாம், ஆனால் எனக்குள் எந்த காலத்திலையும் கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. எனக்கு எல்லாரிடத்திலையும் ஒரே சம அன்பு சம மதிப்பு தான். அதனால் அதை போட்டு குழப்பிக்காது. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது, நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம். எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல், எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி, இதிலிருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று? இந்த கட்சி இந்த அரசியல் இந்த ஆட்சி இதிலிருந்து தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருப்பி அவர்களோடு கூட்டணி வைத்தால் அது மாற்றல்ல, பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும். நம் முன்னவர்கள் செய்த பிழை, கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் 7 விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவருக்கு கூட ஒரு திரை புகழ், பெரிய புன்பிளம் இருந்தது. பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து, பல பெரும்பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமை பிடித்தார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற, வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.55 போயிடுவோம். அதனால இப்படியே நின்னா உங்க கேடர்ஸ் உங்க தம்பி தங்கை எல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார்களா?
அவன் லட்சியத்திற்கு நிற்கிறவங்க, அவன் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்பட மாட்டான்.